So today we are going to learn how to attract Jesus. අද අපි ඉගෙන ගන්න යනවා කොහොමද යේසුස් වහන්සේව ආකර්ෂණය කරගන්නේ කියලා. යේසුවේ එපරි වසිගරිපදු කවර්වද என்பதை தான் நாம் இன்று கற்க போகிறோம். But none can match the wondrous treasure that I find in Jesus Christ my Lord. உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமோன் கீதிகாவை பலவினி பரிச்சேதே பாலசினி பதே கேவோம். Song of Solomon chapter 1 verse 15. ஒன்று 15. ஏகே 15. Chapter 1 verse 15. பலவமாகி சுந்தரன் புரு ஏத்திய எசியன் புரு ஏத்திய நுபேஸ் பரவியன்ஹா சமானய. என் பிரியமே நிரூபவதி நிரூபவதி உன் கண்கள் புறா கண்கள். Behold thou art fair my love, behold thou art fair, thou hast dove's eyes. All right, I'll speak in English. See, many of us are trying to live an overcoming life by following some rules, that's why we fail. அப்பன் போ தெனக்கு சமர நீதி நீதி அனுகமனே கருமே அப்ப ஜெய ஜீத கதக்கரண்ட வேறதர்னோ எமனிசை அப்ப பராஜயத்தை பத்தவன்னே நம்மில் சிலர் சில சட்ட திட்டங்களை பின்பற்றி ஜெய ஜீவியம் ஜீவிக்க முயற்சிக்கிறோம் அதனாலே நாம் தோல்வி அடைகிறோம். For example, we know the rule, thou shalt not watch movies. மந்தத் அப்ப தன்னோ சித்திரப்பட நரம்பான எப்பாக்கியன்னோ நீதிய நீ சினிமா படம் பார்க்க பாராதிருப்பாயாக என்றதான சட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். No matter how much you try, you can manage for 2 days, third day you will watch movies. கோயதரம் வேறதருவது உப தின தேகக் சித்திரபட நரம்பன்னது இந்தி துணுன தவசே சித்திரபட்டியக் நரம்பாய். இவ்வளவு தான் முயற்சித்தாலும் 2 நாட்கள் சினிமா பார்க்காமல் இருக்கலாம், 3ஆம் நாளிலே பார்ப்பீர்கள். Why are we failing? ஐயா பராஜயத்தை பார்த்தவனே நம் தோல்வி அடைவதன் காரணம் என்ன? The reason is we are trying to follow some rules. ஹேது அபி சமார நீதி ரீதி பிலிப்பாதின்ட பாள்னுவா. காரணம் சில சட்ட திட்டங்களே நாம் பின்பற்ற முயற்சிக்கிறோம். The more you try to live according to rules, you will result in 2 things, which will not take you to heaven. ஒப நீதி ரீதி அனுவ ஜீவத்தன்ட கோய் தரமட்ட வேற தரணுவாத ஏ தரமட்ட ஒப சர்க்கராஜ்ட கெனையன் நெத்தி பிரதிபல தேகா கெனதே. சட்ட திட்டங்களை எவ்வளவாய் நீங்கள் பின்பற்ற முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் பரலோகம். There are 2 impacts, both will not take you to heaven. ரெண்டு பாதிப்புகளை ரெண்டு தாக்கங்களை உண்டாக்குகிறது, அவை இரண்டுமே உங்களை பரலோகம் கொண்டு செல்லாது. If you win, if you suppose you just take this law, thou shalt not watch movies, supposing you with your self control you stop watching movies, what will happen? உதாரணக்கு லெசமே கமு ஒப சித்திரபட்டி நரம்பான எப்பாக்கியன்னா நீத்திய ஒப பிலிப்பதலா ஒப ஜாயகாத்தா ஒப ஆத்ம தமனேத்துலின் ஜாயகாத்தா கிய அஹிதமு. நீங்கள் ஒரு சட்டத்திட்டமாகிய இந்த சினிமா பாராதிருப்பாயாக என்பதை உங்களுடைய சுய முயற்சியின்படி நீங்கள் கடைபிடிக்க பார்த்து பாராமல் இருப்புக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். And suppose you have managed with your self control to not watch movies. Atma damanithulin chitrapati narambanni nethuva oba in jagathaya isithum. Oru suyamechinale adai paarkamal niruthi vittirgal endru vaithukolluvom. What will happen? Kumandave enna nadakkum? You will become a proud person. Udungu kene konava perumai kondavarlai maari viduvirgal. You will become a self righteous person. I can. பஸ்வாங் தர்மிஷ்ட புத்களுக்கு நாம் மாட்ட புழுவாங் சுய நீதி உள்ளவர்களாய் என்னால் முடியும் என்று எண்ணுவீர்கள். This salvation came not from Christ but from your own strength. மே கலைம பெமினிய கிறிஸ்து சுவாசி வெத்தி நோய் உபகேம சக்தியின் பெமினியாயை உபசித்தன்ற எதே. இந்த ரட்சிப்பானது கிறிஸ்துவினால் உண்டானதல்ல, உங்களாலே உண்டானது என்று நீங்கள் எண்ண ஆரம்பிப்பீர்கள். Therefore, even though you don't watch movies, you're still going to go to hell. எமனிச உப சித்திரப்படி நரம்பே நெத்தத் பயாண்டே அன்னி நிறைட்டாய். ஆகையால் நீங்கள் சினிமா பார்க்காவிட்டாலும் நரகத்துக்கு தான் போவீர்கள். Because the sin of movie watching has gone and the sin of self righteousness and pride has come. மந்தே சித்திரப்பட நரம்பன பாப்பேத நிவாதி கோஸ்தி பினவா தென்
स्वयं धर्मिष्ट कमिकी हा उड़ों कमिकी न पापे हिसोसवाती बिनवा इन इन सिनेमा पाकर दान पावम निंगी विट्टद इपुलद पेरुमै रसुय नीदी इन दान द पावंगल प्रवेशी विट्टदरने If you fail, what will happen? பராஜயத்தை பார்த்து நனக்கு மாட்டவேன் நீங்கள் தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் If you can't overcome movies what will happen சித்திரபடி நர்மடகம் ஜெயகண்ட பெரிவோத் குமந்தவன் சினிமா பார்ப்பதே நீங்கள் ஜெயிக்காவிட்டால் என்ன நடக்கும் You will fall into condemnation and again you will go to hell ஒப வரதட பார்க்கணும் லப ஏத் ஒப யன்னே நிறைடை குற்றப்படுத்தப்படுவீர்கள் அதோடு கூட நீங்கள் நரகத்துக்குயே போவீர்கள் So if you pass in following the law still you'll go to hell if you fail in following the law still you'll go to hell oba neetiya pilipada jagatat yanne niretai neetiya pilipada parajita patwat yanne niretai and sattate kadai pidipadil ningal vetri kandalum naragathukku selvirgal and sattate kadai pidipadil ningal tholvi kandalum kuda naragathukku than selvirgal now read galatians chapter 4 then kivan galati hatrana parichidu galatiya 4am adhigaram and read verses 4 and 5 hatrana pasana bandha நாலாம் ஐந்தாம் வசனங்கள் வியவஸ்தவ கர்ண கொட்டகின தர்மிஷ்டகுன் லபாண்ட சத்ருனுபலா கிறிஸ்துவாசுக்கு வெண்கும் லத்தோய நம்மள அனுகிரகம் வெற்றி சிட்டினோய மக்னிசாது அப்பி ஆத்மன் வாசி கர்ண கொட்டகின எதையிலையும் தர்மிஷ்டகமே மே பலாபுரத்துவ கென பலா சிட்டிமு But when the fullness of the time was come, God sent forth His Son, made of a woman, made under the law, to redeem them that were under the law, that we might receive the adoption of sons. So here there is a redemption from under the law. So being under the law itself is a captivity. Jesus came to redeem us from under the law. விவஸ்தா யடதே சிட்டிம வஹல்கமாக் மே வஹல்கமே அப்ப நிதாஸ்கன பினிச ஏசுவான்சே பெமினிசேக்க நியாய பிரமாணத்து கீழ்ப்பட்டு இருப்பதே ஒரு அடிமைத்தனம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவே இயேசு வந்தார் So this law called thou shalt not watch movies should not be overcome with your own strength it should be overcome by moving into a relationship with Jesus emenisa chitrapati narambande epakiyanna me vivasthava obage hakiyavin swang dharmishta kamin jayaganwa nuwa kristu swasya samaga sambandhatavaya athikara ganima tulin oba jayagati yutuwanawa inda cinema பார்க்காதிருப்பாயாக என்றுதான சட்டத்தை நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல இயேசுவோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான ஐக்கிய திணிமித்தம் அந்த தொடர்பினாலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் So when I start loving Jesus, that love helps me follow all the rules that please Jesus. மம இயேசுவாசிட்ட பிரேமகரண்ட பட்டன் காண விட்ட இயேசுவாசி சத்துட்டு காத்துக்கிறன்னாவு ஹெம நீத்தியாக்ம பிடிப்பாதின்னு எம்ம பிரேமே மட்ட உபகாரக்கராய் இயேசுவினை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் நான் கடைப்பிடிக்காத என்ன உதவி செய்கிறது So that's that redemption must take place in our lives எம்ம மிதிமா பே ஜீவிதல சிதுவீதி அந்த மீட்பானது எமது வாழ்க்கையிலே சம்பவிக்க வேண்டும் So Jesus wants us to overcome through his love not by our own strength எமனிசா இயேசுவான் சபின் பலாபுரத்தினே அப்பகேம சக்தி என்னுவ தேனாசிக்கு பிரேமேன் அப்ப ஜாகத்யுதிக்கியாய நம்ம சுய பலத்தினால அல்ல அவருடைய அன்பினாலே சகலத்தையும் நாம் மேற்கொள்வதை ஜெயிப்பதை இயேசு விரும்புகிறார் So if you are captive to any kind of sin don't keep praying lord give me victory over this sin give me victory over this sin pray like this lord help me to love you so that I may not sin anymore emanisa yam yam paapalta oba vahal visitnanam swamini aval paapin mada jayadende aval paapin mada jayadende mesey aagnya karanepa swamini obahasige preme mata dunawa meme paapal mada jayagana pinisa obahasige premin ma purwaluwa menawakya melasa aagnya karanna edavathu rukripitta paavathukku ningal adimai patti irundal kathave inda paavathai enak jeika enak udavi seiyum enak பெலன்தார் என்று ஜெபிக்காமல் கத்தாவே நான் உம்மை அந்த அளவுக்கு அதிக அளவு நான் அன்பு கூறட்டும் அதனாலே நான் பாவம் செய்யாமல் இருக்கட்டும் என்றே ஜெபியுங்கள் எவ்ரி யங்ஸ்டர் லைக்ஸ் டு பீ குட் லுக்கிங் ஹம்ம யவனிக்ம ஹொந்த பெனுமா கேது இந்த கேமதி ஒவ்வொரு வாலிபனும் நன்றாய் தோற்றம் அளிக்கவே விரும்புவான் and if someone comes and tell you hey you're looking very cute today you'll start flying
கௌர நிலைக்கோ அது லஸ்ஸன் இன்வாக்கிலா ஒப்ப பியாம் பண்டப்பட்டங்கனி இன்று நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் யாராவது வந்து சொன்னால் பறக்கவே ஆரம்பித்து விடுவீர்கள் பட் லெட் மீ டெல் யூ If that's the way you are and you absorb that and someone tells you looking very cute or good looking and you absorb that most probably God is not looking at you oba kauraravit oba alankaravatu sitna kadavasam pinimin invakya kinivita oba ehemma piligana preethi wenawanam denwase obadiya herilavat balanne na யாராவது உங்களை பார்த்து நீங்கள் அழகாக தோற்றம் அளிக்கிறீர்கள் என்பதை சொல்வதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டால் கத்தரோ உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டார் Today many youngsters are very conscious about their outward beauty அத போஹோ யவுனன் உங்கள் பிதாதர அலங்காரகன போஹோ செயின் செலக்கிலி மத்தோ இன்று அநேக வாலிபர்கள் தங்களுடைய புறம்பான அழகை தோற்றத்தை குறித்து மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள் Everybody in this world is spending so much on dressing and making up the beauty of their faces and whitening themselves and changing their hairstyles they all want to have an appeal they want others to look at them lokinna sam kinikma taman vivida madli andum panadum udesa noy kut konda mostara udesa moona sudu ganwa ganna pinisa meyaka roopalavane katitu udesa vishala mudal pramana vayakarna on அண்ணா இதில் கெப்பி பெணித்தி தமன் தக்கும் கழு வீத்திக்கா ஏ உதிசா வேற தரமின் சிட்டினவா இன்று உலகத்தில் உள்ளதான அநேகர் ஆடைகளுக்கு செலவழிக்கிறார்கள் அவருடைய சிகை அலங்காரத்துக்கு அவருடைய சருமமானது வெள்ளை நிறமாக்கிக் கொள்ள அவள் முயற்சிக்கிறார்கள் இவ்வாறு மற்றவர்களால் கவரப்பட அவள் வசீகரிக்கப்பட எவ்வளவோ பணத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் I'm going to ask you a question don't lift up your hands மாமா பிரச்சனை காண்டேனோ அதோசவானேப்பா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் கையை உயர்த்த வேண்டாம் just think about it that's all ஏகன ஹிதன் அதி அதை குறித்து சிந்தித்தாலே போதும் how many of you have one set of dresses for faith home and another set of dresses for outside oben ki denagutta adil nivasara andinde eka andum kattalaiku pita tanagutta andinde vena andum kattala thiminavada ungal ethane perukku viswasa vittukku anivarku oru pavudi aadaigalum veli anivarku vera oru pavudi aadaigalum undu why like that I am en appadi when you come to faith home one hairstyle when you go outside another hairstyle adilesindra ekka kondam ostara pidithiravanda thavath kondam ostara viswasa vittu varuppuludu oru vidamana sigai alangaram veliye chellum poludu vera oru vidamana sigai alangaram in chennai there is a college called srm college chennai vela srm college kya college kattu chennai ile srm college endra oru college undu I used to go there sometimes to conduct prayers samalta yajnyal meyavana pinsa mama ehiyana ichabangal nadathuvarku sila velil naan ange povadundu there's a small hall there called christian prayer hall christian yajna shala vakya kuda shala vakke itibenam kristava jabal sale prayer hall endra or siriyadana or hall undu ange undu next to that hall is a gym e shala vallangama gym ekadibenam அந்த ஹாலுக்கு அருகாமையிலே ஒரு ஜிம் உண்டு the christian prayer hall will most of the time be locked and whenever there is some prayer some now and then it will be open only 5 people will be there but the room next to the gym there will be always 50 people round the clock in that hall யாக்ஞா காமரே ஹம வெடி வேலாவக்ம வஹல தமை திபெனே யாக்ஞா மேக் பவத்தனனம் பமனக்கே இந்தைட ஏறல திபெனோ பஸ் தினக் பமனே கேதுல இன்னோ நமுத் ஏ அசல திபெனோ ஜிம் ஹால் எக 24 பேயம ஏற திபெனோ ஹம்பிலா மேக்கே மினிசு பிரெண்ட் இன்னோ கிறிஸ்தவ ஜப அறையானது பெரும்பாலும் பூட்டப்பட்டே இருக்கும் இதா ஜபங்கள் நடைபெறும் பொழுது 5 பேர் அளவிலே தான் அங்கே கூடி வருவார்கள் ஆனால் அருகாமையில் இருக்கிறதான அந்த ஜிம் சரீர பயிற்சி எடுக்கிறதான அந்த இடமோ அது எப்பொழுதுமே 24 மணித்தியாலுமே திறந்திருக்கும் அது நிரம்பியே காணப்படும் கிறிஸ்டியன் பிரேயர் ஹால் இஸ் அ சோல் ஜிம் பட் நோபடி நோஸ் தட் நோபடி பாதர்ஸ் அபவுட் தட் எவ்ரிபடி இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் கீப்பிங் தேர் பாடிஸ் ஃபிட் கிறிஸ்டியன் யாக்ஞாசாலாவ பிராணே அபியாச அபியாச ஆயத்தன் யாக்கணுமா பிராணே மனமின் பார்த்தாகன்னுட்டு திபின அபியாச ஆயத்தினாக் நம்ம தேகின கௌருத்தால கண்ணினே நம்ம ஷரீர மனமின் தபாகண்டு ஏ ஜிம்மைக்கிட்ட சிலுதினாயணுமா
அந்த கிறிஸ்தவ ஜெப அறையானது அவருடைய ஆத்தும அப்பியாசத்துக்கு சிறப்ப அந்த பயிற்சிக்கு உரியது உகந்ததா இருக்கிறது. ஆனால் அந்த ஜிம்மோ சரீர உடற்பயிற்சிக்கு உகந்தது. அதை பற்றி தான் எல்லாரும் கரிசனை எடுக்கிறார்கள். I want to tell you youngsters, there is something called spiritual beauty. அலங்காரசியல்லவசகுதி உலக அழகெல்லாம் ஒரு நாளிலே அப்படியே அடைந்து விடும். We all know all that. அப்ப ஒக்கமே இதே தண்ணம். நம்ம யாருக்கும் இது தெரியும். But still we want that. நம்ம தாமத அப்ட அவசியமீதி பென்னே இதே தான் நமக்கு வேண்டும். That's the power, deceptive power of vanity. AI நிஷ்பல பாவே பிரயோகக்காரி பலய. அது மாயையின் அது தந்திரமான வல்லமை. So we must learn and develop the inner man in relishing spiritual beauty. எமனிசா ஆத்மிக அலங்காரேட அப்ப ஆஷாவி ஏ துல அப்ப குடனா கண்ணட்ட அப்ப கெமதி வீதி. ஆவிக்குரிய அழகை நாம் வாஞ்சித்து இதன் மூலமாய் உள்ளான மனுஷனை நாம் வளர்க்க பிரயாசப்பட வேண்டும். Now we just read a verse in Song of Solomon. சாலமோன் கீதிகாவின் தன் அப்ப பதயக் கேவா. உன்னத பாட்டிலே இப்பொழுது ஒரு வசனம் வாசித்தோம். Jesus is telling us, the bridegroom is telling the bride, thou art fair my love, thou art fair, thou hast dove's eyes. Yes, Hansi. Manalakino, mage sondra, numaruvathiya, numbe as parivita samaniya. Nee meum alagullaval unakku nagirpado purakkangal endru Yesu manavaatiye paathu solugirar. This isn't say once, he's saying it twice. Thou art fair, my love. The word fair, you know, you're very good looking, you're very good looking, you have dove's eyes. ekvarakname devarakmakino maake sondura numaruvathiya ese numaruvathiya numbes parvianha samanaikya kino en priyame nirubavadi nirubavadi un kangal pura kangal en irubai solugirar. One day one brother went to heaven. ek davasak sahodarik niretiya oru naal oru சகோதரன் நரகத்துக்கு சென்றார். heaven heaven பரலோகத்துக்கு சென்றார். And when he went to heaven, he was walking within a group of people who had already gone to heaven, died and gone. நெஃபி சர்கேட்டகி கெஸ் சிட் நவ கண்டாமக் சமக ஓ சர்கேதி கமன் கிரமின் சிட்டியா. ஏற்கனவே மரித்த பரலோகம் சென்றதான ஒரு கூட்டத்தினரோடு அவர் அங்கே காணப்பட்டார். Big group of thousands of people standing on either side and he was walking in the middle towards Jesus. விஷால தஹசங்கியத ஜன்யா தேபத்தின் சிட்டிகின சிட்டியா ஓ மதீன் ஏசாசே இன்ன தனட அவிதிமின் சிட்டியா. ஆயிரக்கணக்கானோர் இருமரங்களும் இருந்தனர். அவர் நடுவிலே இயேசுவை நோக்கி சென்று கொண்டிருந்தார். There he saw one of his neighbors amongst the dead people. That neighbor had already died and gone to heaven. He was standing there in that group. அவங்க அசல் வசியாகின் கெனேக் மேரி சொர்க்க ராஜ்யத்து தனட கோஸ் சிட்டியா ஏ தேபத்தின் சிட்டிகின சிட்டியா ஆதரேன் ஏ அசல் வசியாத சிட்டினவா ஒதுட்டுவா. அவர் அயலில் அவருடைய வீட்டுக்கு அயலில் வசித்ததான ஒருவரையும் அங்கே கண்டார். இரு மரங்களில் இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலே அவரையும் இவர் கண்டார். That brother said, that man, that neighbor who had died and gone, he was not at all good looking. No one will look twice at him. He was kind of ugly. That man, when he saw him in heaven, he had the same features, but now he was very good looking, it seems. ஏ அசல் வசியா கொஹெத்ம லசனே கௌரத்தோதிய பலன்வத் நச்சி தர்மட்ட அவலக்ஷண சிட்டியா நம்மு ஸ்வர்கிய விட்ட தனத்தாட்ட ஏ முகனு வரும திமுனா நமு தோய்த்த அலங்காரவத்த திசுனாலும். அந்த பூமியில் இருந்த பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் மிகவும் அவலட்சணமான தோற்றம் உள்ளவராயிருந்தால் ஒருவரும் மீண்டும் அவரை திரும்பி பார்க்க விரும்பாத ஒரு தோற்றம் உடையவர். ஆனால் பரலோகத்தில் அவரை கண்ட பொழுதோ அதே தோற்றம் தான், ஆனால் மிகவும் அழகுள்ளவராயிருந்தார். So you want that beauty that lasts forever? Or you want this vain, deceptive beauty that will pull a few human beings towards you and also invite the Jezebel spirit, the serpent spirit, to come and sit inside you? Obata e alankare avashyada natham hatara pastinik obavetata aakarshane karagena e Jezebelge aathme obatulata kendavanna e sarpayage aathme obatulata kendava ve vinashita patkarana e vancha sagata e aathmeya
ඇති කරන්න ඕ පිටත අලංකාරයට කැමති වෙනවද අද නිත්‍යමන පරලෝක අලග உங்களுக்கு வேண்டுமா இல்லாட்ட ஒரு சிலரை வசீகரிக்கிறதான அந்த அலகு உங்களுக்கு வேண்டுமா ஜெசபிலின் ஆவி உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களிலே குடியேற வேண்டுமா அல்லது சர்ப்பத்தின் ஆவி தான் உங்களுக்கு வேண்டுமா Young boys and girls listen to this very carefully தர்ண தர்ணினி உணர்ந்தின் மேற்கென சவந்தின வாலிப சகோதரரே சகோதரிகளே இதை கவனமாய் கேளுங்கள் If you are watching porn films and if you are lusting after other people's bodies that is a Jezebel spirit working in you but very careful even worse if you are not looking at anyone but you are dressing in such a way to make others look at you lustfully that's a bigger Jezebel spirit ඔබ අශික්ෂිත දේවල් බලනවාද එසේ බලන අතර තණ්හාගේ ශාරීරික දේශ බල ඔබ තුල තෘෂ්ණාවක් ඇති කරගන්නවාද එසේනම් එය භයානක යසබෙල්ගේ ආත්මයක් ඒ ඔබ තවත් කිසි කෙනෙක්ගේ ශාරීරික දේශ බල ඔබ ඊට තෘෂ්ණා නොකරනවා විය හැක නමුත් ඔබ ඇඳ පාන දින ආකාරය අනුව ඔබ අන්නයව ඔබ දේශ බලන්ට සලස්වනවාද එය ඊටත් වඩා භයානක යසබෙල්ගේ ආත්මයක් වෙනවා நீங்கள் ஆபாசமான காட்சிகளை படங்களை நீங்கள் பார்க்கிறீர்களா மற்றவர்களுடைய சரீரத்தின் பகுதிகளை பார்த்து அதை ரசிக்கிறீர்களா இல்லாவிட்டால் உங்களுடைய சரீரத்தின் அந்த அவயத்தை பகுதிகளை ஒரு யேசபேலின் ஆவிதான் தட் மற்றவர்கள் இச்சையோடு பார்ப்பது ஒரு யேசபேலின் ஆவிதான் அதைவிட மோசமானது you can continue அதைவிட மோசமானது உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியை மற்றவர்களுக்கு காண்பித்து அவர்களை ரசிக்க பண்ணுவது தூண்டுவது that is a bigger Jezebel spirit yeah vada varapathala Jezebel ki aathmiya adu migavum mosamana Jezebelin aaviyagum now supposing you fall in love with a person what will you do the first thing you will do is try to attract that person then kenek samaga kenekuta oba pem bendana oba monada karanne e pudgale aakarshane karagannata oba deval karuna oba palaminma karanne me deyai oru vere kaadali kaarambikkum poludhu mudhalav thadaviyai neengal enna seivirgal avarai ungalai nokki kavara neenga meshippeergal so today we are going to learn how to attract Jesus ada pigana kandiyano kovada yesu swansi aakarshane karaganne kiya yesuvai eppadi vasigalippadu kavarvadu enbaitha dhaan nam indru katka pogurom he himself teaches us Jesus is going to tell us his weakness if you do this I'll fall in love with you yesu swansi mapata uganwada entiyano yesu swansi etumange durulakam apita kiya dentiyano oba me me deval karana mama obata prema karunu இயேசுவே நமக்கு அதை கற்பிக்க போகிறார் அவருடைய பலவீனத்தை நாம் சொல்லுகப் போகிறார் நீ பார் செய்தால் நான் உன்னால் கவரப்பட்டு விடுவேன் என்று அவரே சொல்லி கொடுக்க போகிறார் I told you yesterday about a dream that a sister saw about me இயேசுவே தி எக் சகோதரியாக மாகின துற்றாவ சீனியாக மாம ஒபட கீவா ஒரு சிஸ்டர் என்னை பற்றி கண்டதான கனவை குறித்து நேற்று நான் பார்த்து கொண்டேன் How Jesus embraced me and kissed me இயேசுவே கோமதுமா வேலந்த சிம்பேக்கியா இயேசு இவ்வாறு என்னை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்பதை குறித்து சொன்னேன் And how I kissed him back மாம பெருளா இயேசுவே கோமத சிம்பகத்திக்கியா நானும் திரும்பி இவ்வாறு அவரை முத்தமிட்டேன் என்று சொன்னேன் But in my real practical life my love was very low I wasn't loving Jesus like I should love him நமத் மகே பிராயுக ஜீவிதே இயேசுவாசிர பிரேம கரண பிரதிஷதே கோடாக் அடுவ திமுனா மம இயேசுவாசிர பிரேம கலீது அந்தமீன் மம பிரேம கரமீன் சிட்டியே நஹ ஆனால் என்னுடைய நடைமுறையான வாழ்க்கையிலோ நான் அவரை நேசிக்க வேண்டியதன விதத்திலே அந்த நிலவரத்திலே நான் அவரை நேசிக்கவில்லை பட் when I saw the dream நமதே சீனே when that sister told me about that dream ஏசி சகோதரி ஏ சீனே கடமட கீவிட ஐனம் அந்த சகோதரி அந்த கனவை குறித்து என்னிடம் சொன்ன பொழுது when she told me how Jesus kissed me I realized that dream itself was a kiss for me ஏசுவாசி மா சிம்பின ஆகாரே ஏ சகோதரி துட்டுவாய் கினுவிட ஏ சீனேம ஏசுவாசி மட துன்ன சிம்பி மக்கியா மா பிலிகத்தா இயேசு இவ்வாறு என்னை முத்தமிட்டார் என்று சொன்ன பொழுது அந்த கனவே எனக்கு ஒரு முத்தமாய் காணப்பட்டது I didn't laugh or enjoy the dream I started crying when I saw the dream when I heard that dream ஏ சீனேசு விட பிரீத்தி உனேஹோ ஆஸ்ராத்யக் லபேஹென்ன மாம அண்டன்ன பட்டங்கத்தா அந்த கனவி குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது அதை குறித்து சந்தோஷப்பட்டு நான் புன்னகைக்கவில்லை ஆனால் அழ ஆரம்பித்தேன் Lord I haven't loved you like this சுவாமினி மாம மேவாகே ஒப்பாசிட்ட பிரேம கல்லனே
ஆண்டவரே இந்த விதத்தில் நான் உம்மை நேசிக்கவில்லையே but I realize that through dreams like this you're trying to attract me நமோத் மேவன் சீனතුලින් ඔබ හසේ මම ආකර්ෂණය කර ගන්නට தத் කරන බව මට තේරෙනවා கனவுகள் வாயிலாய் கத்த நீர் என்னை கவர முயற்சிக்கிறேன் I told you Christian life is a romance between God and us මම කියව ක්‍රිස්තියානි ජීවිතය anu දෙන්වාසය அப்ப அதர பிரேம சம்பந்தතාවය கிறிஸ்து வாழ்க்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு காதல் உறவு என்று நான் சொன்னேன் by dying for us at calvary he is trying to attract us கல்வரியே அப்பவுதேசா ஜீவிதே பரித்தியாக கிரீமதுலின் இயேசுவாசி அப்ப ஆகர்ஷணை கரகத்தா கல்வரியில் நமக்கு அமரிப்பதன் மூலம் இயேசு நம்மை கவர்ந்து கொண்டார் by doing us favors and kissing us he is trying to attract us அப்பட உபகார கரமின் அப்ப சீம்பிமதுலின் அப்பே அவதானி அப்பே ஆகர்ஷணை கரகண்ட உன்னாசி வேறதர்னு சலுகைகள் காண்பித்து அவர் முத்தமிட்டு அவர் பால் நம்மை கவர்ந்து கொண்டார் now we are going to learn two or three ways in how to attract him then yesu api aakarshana karaganne komadikya krama deka tunak igana gante yesu nam ipdi kavarvadu endru rendu moondru muraigal moolamai nam arindukolla pogurom read song of solomon 1:10 solomon ki geetika palana parichedi dahavana padikiyum alum unnada paattu mudalam adhigaram 10th vasanam nabe kambul hisuke getigimilinde nabe bella manik mala valinde sobanavathibe Thy cheeks are comely with rows of jewels, thy neck with chains of gold. So here we read, Jesus is speaking to his bride and is saying, Thy cheeks are beautiful with rows of jewels and your neck is beautiful with chains of gold. Mestani Yesu hasikino, nube kammul aabarna peeli valinda, nube bella manik mala valinda, சோபனாதிபேக்கா இங்கிலீஷ் அனுவாதிட்டானு இஸ்தனுடைய மனவாட்டியை பார்த்து ஆபரணாதிகள் பூண்ட உன் கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது என்கிறார் In the Arabian lands women used to wear a certain kind of jewelry that you won't find here அராபிக ரேகாந்தாவன் ஏக விசேஷ ஆபரணයක් பலந்தினவா ஏவா மேஹே ரட்டவரல தக்கின்றனே அரபு நாடுகளிலே அங்கே இந்த பகுதிகளிலே பெண்கள் அணியாத ஒரு விதமான நகைகளை அவர்கள் அணிகிறார்கள் It was a headband a yes. band around the head and there would be strings hanging from that band all around the head and there would be jewels on those strings some of those strings fell on the woman's cheeks and made her beautiful that is what the husband or the bridegroom is describing here own isavata siras patiyak yoda gannawa e patiye tan tangala rahan nellema thibuna e rahan wala aabarna ella thibena menne me rahan wali samara e palandinage moonata watenawa e honta alankara gena denawa menne me sthane vistara karate thibenne evan deyak genai தலைய சுற்றிலும் அந்த நெற்றிய சுற்றிலும் ஒரு பட்டம் போன்றதான ஒரு பட்டியை போன்றதான ஒரு ஆபரணமாகும் அது சங்கிலி போன்று அது கீழ் நோக்கி அதை தொங்கிக் கொண்டிருக்கும் அதிலே முத்துக்கள் இருக்கும் அவை அந்த கண்ணங்களிலே படும் பொழுது மிக அழகா தோற்றம் அளிக்கும் இதை குறித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது So actually it is a head jewel falling on the cheeks with chains on her neck මෙය ඇත්තටම ඉසේ තිබෙන ආභරණයක් එය කම්මුල් වලට වැටෙනවා ඒ සමගම බෙල්ලේ மாலாயක් திமினோ தலையிலே அணியப்படுகிறதான ஒரு விதமான ஆபரணமா இருக்குது அந்த சங்கிலிகள் அதோடு இணைக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகள் கழுத்திலே அது விழும் So in this verse Jesus is telling us you also do this I'll follow you I'll get attracted to you I'll fall in love with you இயேசுவாசே மே பாதிக்கினோ ஒபத் மெசே கரன்ன மே அனுகரணை கரன்ன ஒப மேதே கரன்ன எவிட்ட மம்ம ஒபட பிரேம் பாந்தினவா நீயும் இதை போன்றே நீ செய் அப்பொழுது நான் உன் பால் கவரப்பட்டு விடுவேன் என்று சொல்கிறார் So spiritually how can we wear this headband and these chains on our neck ஆத்மிகலேச மே சிராஸ் பட்டிய அபி பலந்தின்னி வெள்ளை மே மாலை பலந்த கண்ணே கோமது ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் இவ்வாறு தலையிலே இந்த பட்டி அணிய இந்த ஆபரணத்தையும் கழுத்தில் இந்த சங்கிலி கோர்வையும் பெற்றுக்கொள்வது What should we do so that we can make Jesus' head turn towards us இயேசு வாசிக அவதானிய அப்பவித யமு கர கண்ணட அப்பட கல ஹக்கே குமந்த இயேசுவின் கவணம் நம்மீது திருப்பப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் Read Proverbs chapter 1 and verse 8 இதோபதேச பாலன பரிச்சதே அட்டன பதிக்கு நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 8 வசனம் My son hear the instruction of thy father and forsake not the law of thy mother
மாகி புத்ரீ நுபே பியாகே குருகம அசாஃபன் நுபே மௌகி உபதேசாத் நோஹரின் King Solomon wrote these proverbs. You read that in verse 1. Solomon Raja me hitopadesha liva palana parichid palavana padiye genak yathibino. Solomon than inda neendi mulil eludinan idai mudalam vasanathile mudalam adhigaram mudalam vasanathile kaanugirom. Somebody is calling Solomon my son. Yam kenek maage putra kya Solomon amathana. Yaru Solomonai paarthu en magane endra alaikira. And that person is calling Solomon my son. Listen to the instruction of your father. ஏ புத்தே தனதா சாலமோன் மாகே புத்ரியாக்கே அமதா நுமே பியாகே குருகம் அசன்னக்கியாக்கேனவா தளைப்பவர் என் மகனே சாலமோனை இழித்து உன் தகப்பன் புத்தியை கேள் என்கிறார் So who is that calling Solomon my son? சாலமோன் மாகே புத்தாக்கே அமதானே கவுது சாலமோனை என் மகனே என்று அழைப்பது யார் It is God. ஏ தேவன் அது தேவன் No need to read now but in 2 Samuel chapter 7 You see God making a prophecy about Solomon saying I will be his father and he shall be my son. Then given avashne devana samuel hattana parichedi din mahase anagata vakya vashne idiripat kritina mama oge piya vannemi oh mage putra vanne kiya. Rendam samuel eela madhigarathil ippozhudhu adai vasikatha veille naan avanukku thappana irpen avan enakku kumarana irpan enadhan oru vaakathathai devan avanukku pannidhadai naan vasikkrom. So God is telling Solomon my son listen to the instructions of your dad and your mom yemani sadan divin mahase salamon kumadikena magiye putriya salamon nubage piyage sa mavage upadesalta samandenna divin salamonai parthu en magane un appa un ammavin sotkalai kel endru solugirar someone answer loudly who is salamon's father salamonge piya kavuda kavurar shabdanaga pilithur denna salaminin thagappan yaar endru yaaral sathamai sollungal David 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 someone answer loudly who Solomon's mother Solomon ke mava kavda ayen kiyan Solomon in tha yaar yaaravadu sathamai padalalingal Bathsheba Bathsheba Bathsebal So now God is telling Solomon my son listen to David's instructions listen to Bathsheba's instructions Then divin mahase Solomon kinwa maage putra Solomon David ke upadesalta Bathsheba ke upadesalta samandenna ulidha devan Solomonai paarthu en magane un thagappanaiya Davidin puthiyai kel thai Bathsebalin podagathai kel endru solugirar thallade endru solugirar where did Bathsheba say any instructions in the bible Bathsheba bible e koisthanad upadesithi thibenne Bathsebal vedamathin endha pavudile podagathai kodukkiral if you turn to proverbs 31 இதோபதேசத்தி செக்வன பரிஜயத்திர பேர்ல ஓ நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் you read of a king called Lemuel Lemuel கே ராஜகேனக்கேனோ Lemuel என்றதன் ராஜாவை பற்றி வாசிக்கிறீர்கள் there is no king called Lemuel anywhere in the bible this is the first time and the last time this king appears பைபிளில் Lemuel கிளா ராஜகேன கோஹேவத் தப்பிக்கேவன்னே பிரதம வதாவடத் அந்திம வதாவடத் மேமஸ்தானே எப்பமனை சந்தான் வன்னி லேமுவேல் என்றதான் ராஜா வேதாமத்தில் வேற எங்கேயும் கிடையாது முதலாவது தடவையும் கடைசி தடவையும் இங்கே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது Who is this king Lemuel? மே லேமுவேல் ராஜா கவுது? இந்த லேமுவேல் ராஜா யார்? Bible scholars say this is another name for King Solomon himself. பைபிள் வித்வதுன் பாவசனவா மே சாலமோன் ராஜட்ட தீதுப்னா தவத் நமாக்கியா. சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டதா இன்னும் ஒரு பேர் என்று வேதாம அறிஞர்கள் கூறுகிறார்கள். Solomon came had many names like Jedidiah and now this name Lemuel Solomon rajata bohu nam tiba edidia deme lemuel kine kat outa tibuna nama Solomon rajavuk palveer pergal sutapattirundathu edidia ippozhudhu inge avan ipo lemuel endra alaikapadugiran so king lemuel alias king Solomon is writing this 31st chapter as words that his mother taught him Bathsheba's words me lemuel no Solomon then tissekana itobaje tissekana parikshedeya liyanne oge mau ipudu denna upadesh wage the neethi moligal 31st adhigaram lemuel adavadhu salamonukku udethai patsiba koduthana upadesamaga ezhudapattullathu solomon had spiritual parents that brought him up with godly counsel and instructions salamon aathmika demopian sitiya aathma bhaktimat avada upadesh demin
உன் உவத்தை தடிக்கலாம் சாலமோனுக்கு ஆவிக்குரிய பெற்றோர் இருந்தார்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஆலோசனை போதகம் உபதேசத்தை கொடுத்து அவர்களை வளர்த்தார்கள் So God was telling Solomon my son listen to what your dad and mom taught you எமனி சாதேனாசி சாலமோன்ட கீவா சாலமோன் மகே புத்ரே நம்பே பியாச அம்மாவ கீன டேட சவந்தென்ன தேவன் சாலமனை பார்த்து என் குமாரனே உன்னுடைய தகப்பன் தாய் கொடுத்தது சொன்னதான காரியத்தை நீ கேள் என்று சொல்கிறார் If you listen to the instructions you know what will happen ஒப ஓங்கி உபதேசவட்ட சவந்தேனவன சித்துவின் குமாரதிக்க தன்னவது அல்ல போதகத்தை நீ கேட்கும் பொழுது என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா Read Proverbs 1:9 the next verse கிதோபதேசபான பாச்சது நவன பத ஈலங்க பதேக்கி வந்து நீதிமொழி முதலாம் அதிகாரம் 9வது வசனம் For they shall be an ornament of grace unto thy head and chains about thy neck. மக்னசா தேவன் வேஹிசிட ஹோவனா மாலாவக்து உங்கள் பெல்லடு மாலையாக்து வேத் So Jesus is teaching us how to get adorned with head jewelry and neck jewelry. ஏசாசே தன் கெலிச ஹிசட மாலாவக் ஆபரணவலின் பெல்லட ஆபரணம் பலந்துமீன் கோமத அலங்காரவாத் மன்னிக்கியா உபதேசிப்பதிமீன் வாசித்தீர்கள் only half of you put up your hands when adak pamana athesave ungal arayasi perthan kai yertuneergal the bible does not say read the instruction of your forefathers it says hear the instruction of your forefathers obe aadi pitrunge upades kevanna kya bible kyanne obe aadi pitrunge upades valta savan denna kya tamai kya thaveni unde mutpidakalin upadesathai vaasiyana vedam solvadillai adai kel endu san solugirathu okay I asked you how many of you read the bible this morning now I'm asking you how many of you heard the bible this morning put up your hands mama ahwa oben ki dene kude bible kiwa adikya then mama hanwa ude ki dene bible eta savandunnada ungalil ethane per indru kaalayile vedam vaasithira endru ketten ippozhudhu ethane per vedamathai kettirgal endru vedathai kettirgal endru naan kekkiren put up your hands athosan kai uyarthi kaanbeengal You know there was a film director in Chennai his name was Pakyaraj Pakyaraj kina chitrapati adhyakshak kine Chennai wala sitiya Pakyaraj indradana or cinema director Chennai le irunda he's an avid book reader oh podkiyamanta baby sitiya indai pusangal adhimai vaasippavar one day a saved cameraman went and asked him da sir saved cameraman புத்தகங்களை வாசித்திருக்கிறீர்கள் வேதாமத்தை நீங்கள் நிச்சயமா வாசித்திருப்பீர்கள் மற்ற புத்தகங்களுக்கும் வேதாமத்துக்கும் இடையிலே இருக்கிறதான வித்தியாசம் என்ன என்று கேட்டான் You know what he answered? ஒதுனு பிலுதுரகுமாதிக்கு தன்னவாது அவருடைய பதில் என்ன தெரியுமா He said in Tamil Bible பேசுது பைபிளே கதா கர்ணவாக்கியா ஓகேவா பைபிள் பேசுது என்று சொன்னார் So this Bible is a speaking book எமனிசமே பைபிளே கதா கரணாவு
புத்தகம் இந்த வேதாகமம் பேசும் புத்தகம் God's voice is in this Bible தேவனாகிய ஆண்டவர் மே பைபிளை திபினவும் தேவனுடைய சத்தம் இந்த வேதம் வேதாகமத்திலே உண்டு That's why I asked you not just did you read the Bible but did you hear the Bible எமனிசா மாம அஹுவே ஓபின் நிக்கர்னே ஓப பைபிளை கேவா நோவே பைபிளேட்ட சமந்துனாது அதனால தான் வெறுமனே நீங்கள் வேதம் வாசித்தீர்களா என்று கேட்கவில்லை வேதத்தை நீங்கள் கேட்டீர்களா என்று நான் கேட்டேன் That is more important. Your parents and other people are often asking, "Did you read the Bible?" Yes, very happy. Did you hear the Bible? No. Yeah, ita vedakatte na. Obe demo pyanda anna ida nitharma. Obe Bible le kiu vada? Oh, kiu va? Iti hari hondai. Namuth Bible le samandunna the na. Vedatan mea mukhyam. Ungude pichar ungude kadkum pole the Vedam vasithaya entre. Aami ne pannali kiral. Avalum sandoshapaduvargal. Anna adai parkla mukhyamanadu. Vedathai kadpadudan. So when you hear the Bible, that is God speaks through one verse in the Bible and you follow those instructions, that becomes jewelry for you and Jesus is attracted towards you. Oba Bible oba samaga katha karana oba Bible ta samandinawa. Inpasu ehi thibena upadesa anuwa obe jeevithaya oba sakas karaganawa. Eya දේවවහන්සේට අලංකාරවත් ආභරණයක් ලෙස දිස්වනවා එවිට දේවවහන්සේ ඔබ කෙරෙහි ආකර්ෂණය වෙනවා වේදතේ நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களோடு பேசுகிறது அது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு அலங்காரமாய் ஒரு ஆபரணமாய் மாறுகிறது அதனால் தேவன் உங்களை நோக்கி கவரப்படுகிறார் A few minutes ago some of you made covenants with Jesus வினாடி கீபேக்கிட்ட பேர் ஒபின் சமஹரு தேவன் சமக சமார சமார கிவிசும் தரගත්තා சில நிமிடங்களுக்கு முன்னாலே உங்களில் சில தேவனோடு உடன்படிக்கை பண்ணீர்கள் All those who made a covenant saying I'm not going to watch movies anymore lift up your hands මින් නිතර කවදාත්මා චිත්‍රපටි නරඹන්නේ නැහැ කියනවා තීරණයට පැමිණියා අතෝ සන්න බලමු නැණි නිමෙල් සිනමා පාර්ක මාටින් ඉඳන් උඩන්පඩිකේ දේරුඩ පණිනවර්ගල් කය වර්තුංගල් Let me tell you you listen to God's word the instructions of your forefathers and you made a covenant today you look beautiful අප සමන් දෙන්න ඔබ අද ඔබ දෙන් ඔබගේ ආදි පිතෘන් දෙන්නා උපදේශවලට බයිබලෙ තුලින් සමන් දෙන්න ආදවස ඔබ කිවිසුමක් කළා ඒ පිළිපදින එවිට ඔබ අලංකාරවත්ව දිස්වනා ඇති මේ නිගල් උංගල්ඩේ මුත්පිදාකලින් උපදේශත්තේ නිගල් කඩයිපිඩිතු වේදම් සොලතරන ද පොදේත නිගල් කටීර්ගල් අදන්පඩි ஒரு උඩන්පඩික பண்ணீர்கள் இதன் மூலமாய் நீங்கள் மிகவும் அலங்காரமுள்ள அழகுள்ளவளாய் நீங்கள் மாறுவீர்கள் Jesus is looking at you and saying hey You're fair. You have dove's eyes. Yes, I saw this. Balakino, Oba Bohosin Ruatikinik, Bohosin Ruatikinik, Obe S. Parviata Samana. Yes, Ungale Parth, Mudialahinale, cover up at our Suluva, Ni Rubavadi, Unkanil Prakanhul. Either Kellam Parakamatolia. Mevatamanam Piambane. But Jesus loves you. He loves your beauty. Namuth Yesuase obata prema karana obe alankarayata unnase prema karana. Yesu ungalai nesikkirar. Ode alagile priyam kolugirar. So whenever Jesus speaks to you anything, immediately submit to obey. Don't argue. Don't raise questions. Don't let that sin inside you use its logic and its own gospel to try to resist God. එමන්ස යේසුස්වාසි යමක් ඔබ සම කතා කරනම් ඒට තර්ක ඉදිරිපත් කරන්න එපා වාද කරන්න යන්න එපා වහම ඔබ ඒකට කීකරු වෙන්න කතර උඟලොඩ பேசும் பொழுது நீங்கள் உடனடியாய் கீழ்ப்படியுங்கள் வாதாடி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம் don't allow that sin inside you to use its own gospel to resist Jesus ඔබ තුල තිබෙන පාපේට ඒසහසේවට විරුද්ධව සිටින පිණිස තමාගේම ඉගැන්වීම් පාවිච්චි කරන්නට තමාගේ தர்க்க சாஸ்திரை பாவிச்சு கரண்டி இடதென்னேப்பா உங்களுக்குள்ள இருக்கிறதன பாவமானது இயேசுவோடு அந்த எதிர்த்து போராட அவரோடு எதிர்த்து போராட அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதற்குரியதான அந்த சுவிசேஷத்தை பாவிக்க இடம் கொடுக்க வேண்டாம் Yesterday I told you we have something called the nature of sin within us நம்ம இதாசிக்கு ஆபத்துல பாபிஷ்ட சுபாவின தன் ஜன்மிக பாபிக்கியா தேயக் திபெனவா கியா நமக்குள்ள இருக்கிறதன அந்த பாவ சுவாம் ஜென்ம சுவாவத்தை பற்றி நேற்று சொன்னேன் It's an inward rebellion ya atulante tibenna kerlikara gatiyak adu or ullarnda murattaatamagum it has its own arguments its own logic ekatikya venama tarkayak tibenawa ekatikya tarka shastrayak tibenawa adarkenri or vivadam or tarkam undu and it has its own gospel I call it the gospel of disobedience ekatama kila subaharanchayeku thiyena mamaya
அக்கிரகமே சுபகரஞ்சிக்கு அக்கினோ அதற்கென்றே ஒரு சுவிசேஷம் உண்டு அது கீழ்ப்படியாவின் சுவிசேஷம் என்று நான் அதை அழைப்பேன் so it will use verses and it will use arguments to argue to justify the sin within and resist the truth ஏயா பத பாவச்சுகராய் தர்க்க கரண்ட சலசுவாய் மேசே பத பாவச்சுகரம் தர்க்க கரமீன் சத்தியதாவே விருத்த சிட்டினட ஏயசே கிரியா கரை தனக்குள்ளே இருக்கிறதான பாவத்தை நீதி ஹரிப்பதற்கு எதிர்த்து போராட முரட்டாட்டம் காண்பிப்பதற்கு அது உதவி செய்யும் தூண்டிவிடும் One day I was sitting in a meeting and the pastor was preaching that we should not celebrate birthdays, he said. Barak Rasimaka Vadi Visitya, Evasthadi Pastor Deshanakara, Ava Upandina Sada, Pathima Susunakia. Uru Naal Le, Naan Uru Aradhan Eil Irukkandirundhen, Padang, the pastor, Naan Purandhanal, Kondada Kudadhi, Enru Prasangam Panninar. After the meeting was over, one sister was vehemently speaking to some people. Rasimen passe ek sahodariya itha udyogen senaga sakandamak samaga katha karamin sitiya aradhane mudivile oru sahodari silarayo silarod kuda minda utshathamai pesikondirundar vaadadikondirundar naan keka pora naan vidamaten ye pastor eppadi appadi sollalam birthday kondada koodadhu solli parvan birthday kondadavillaya herod birthday kondadavilla naan keka pora மமாத்தாருன்னு மமாண்டன பாஸ்டிங் மமத்தாருக்கு கரண்ட்டு என்னவா ஐ பாராவ உப்பந்தின செமருவினது ஹீரோ உப்பந்தினிய செமருவினது மமாண்ட என்னவாக்கியா மெஸ்ஸே கதா கருமின் சிட்டியா அண்ட் வென் ஐ ஹர்ட் தட் ஆர்கியூமெண்ட் ஐ வாஸ் வெரி யங் அட் த டைம் பட் மை ஹார்ட் டோல்டு தட் உமன் அட பாவி அம்மா உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் கிடைக்கல அம்மா ஏ தார்க்கே மம அசுவிட்ட மம போ கனிஷ்ட சேவைக்கு கிட்டியா எத்தனை மகி ஹித்த கீவா ஐமாவ ஒப்பட்ட மீட்ட வடா உதாரணம் குத்துல முன்னது பட் நான் எனக்கு மிக மிளம் வயதாய்த்தன இருந்தேன் பொழுது ஆகி அம்மா உங்களுக்கு வேற எந்த உதாரணங்கள் கிடைக்கவில்லையா என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் ஃபேரோ அண்ட் ஹெரட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டெவில் இன் த பைபிள் தோஸ் ஆர் தி ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ் யூ காட் ஃபார் செலிப்ரேட்டிங் பர்த்டேஸ் பாராவ ச ஹெரோ தெதினாம பைபிளே யக்ஷ நிரூபணே கரண உதாரண தேக உபந்தின சமருவாட்ட ஒப்பட்ட லபுனு நிதர்சன தேக மேக்கது பார்வோன் ஏறுவது பிசாசுக்கு தான் அடையாளமாக இருக்கிறார்கள் வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்ட இருக்கிறார்கள் இவர்கள் தான் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுதலை குறித்து கிடைத்ததான உதாரணமாக இருக்கிறார்களா Both of them killed small children. அவள் இருவருமே குழந்தைகளை கொலை செய்தனர் On both their birthdays, somebody died. ஏ தெதனாகி உபந்தின எதி கயாம் கெனக் மரணம் அவர்கள் இருவர் இந்த பிறந்த நாளின் பொழுது எவரோ மரித்தார்கள் On Pharaoh's birthday the baker died On Herod's birthday John the Baptist died பாராவுக்கு உபந்தினேதி பூபசாதன மரணம் ஹெரோத்கே மாதே யோவான் பாப்திஸ்ட் மரணம் பார்வோனின் பிறந்த நாளில் அந்த ஜென்ம நாளிலே சுயம்பாகி மரித்தான் ஏரோதின் பிறந்த நாளிலே யோவான் ஸ்நானகன் மரித்தான் So this gospel of disobedience has its own quotations its own verses to try to argue to retain the sin within don't do that Obey God, become beautiful and attractive to Jesus. Obathulathibena paape athulema thabaganna pinisa me akikarukame subaharanchite ekatamike aaveniko shuddhaliwili paata thibena tarka thibena namuth ite ida dennepa obata upadesak denewita ite wahama kikiruwenna etulin yesu sahanse idiri alankara vatvi unwahase obawetata aakarshane karaganna அவே இந்த கீழ்ப்படியாமின் சுவிசேஷமானது உங்களுக்குள்ளே இருக்கிறதான பாவத்துக்கு அது காரணம் காட்டும் நீதிகரிக்கும் அது தர்க்கம் பண்ணும் வாதாடி அதை வெல்ல முயற்சிக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் சம்மதிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு முன்பாக நீங்கள் மிக அழகுள்ளவளை அவராலே கவரப்படுவீர்கள் So by obeying God's instructions in his word we become attractive to Jesus தேனுவாசிக வச்சனேத்தி வேணா உப்பதேஸ் பிலிப்பியதீமமாகின் அப்ப இயேசுவான் ஆகர்ஷணியவனமா வேதத்துள்ளதான உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அதை கடைபிடிக்கும் பொழுது இயேசுவால் நாம் கவரப்படுவோம் நாம் மிகவும் அழகுள்ளவர்களாய் மாறுவோம் I will tell you one more way on how to become attractive to Jesus இயேசுவான்சே வாகர்ஷணிகர கதைக்கு தவத் எக் ஆகாரயர் கவர்ச்சியுள்ளவளாய் எப்படி மாறுவது என்று இன்னும் ஒரு காரியம் நான் சொல்கிறேன் After that we'll pray for a couple of things and close இட் பாசி சமஹர் தேவளச யாஜ்ஞா கூட அவசன் கிரமம் அந்த பிளஸ்ல காரியங்களுக்கு ஜெபித்த பின்ன முடிப்போம் In Psalm 45 and verse 10 அத்லிஸ் பசன கீதாவளி 10 வன பதி 45 ஆம் சங்கீதம் 10 ஆம் வசனம் There is another clue given on how to attract Jesus இயேசுவாசே கோமத ஆகர்ஷணிக்கிற கண்ணிக்கு தவத்
இங்கியா கேதீதி மேனோ இயேசுவை கவர்வது எப்படி என்று இன்னும் ஒரு காரியம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது read that how can o daughter and consider and incline thine ear and forget also thine own people and thy father's house and next verse so shall the king greatly desire thy beauty enough தேனிய அசுவ கல்பனா கரவு கான்யோமு கரவு நுமீபு செனகாத் பே பியானான்கி கெதரன் சிஹி நேதி கரவு எவிட ராஜதமன் பே ரூபஸ்ரீர ஆசாவே So when we give up certain things for the king's sake, for our bridegroom's sake, even though it is costly and it is precious to us, here Jesus is saying, he's telling servants of God, forget your father's house and forget your kith and kin and come to me, belong only to me, you'll become very beautiful, I'll desire you. கேப்பக்கரான் கியா கீனுவா மேஸ்தானே தேவ சேவைக்கிட்ட உன்னாசி கீனுவா ஒபே மகுப்பியாகி நிவச அமத்தக்கொட்ட ஒபே ஞாத்தின் அசீலுதன அத்தஹர பமினேன் கியா மிஸே அப்பி மில்லியா கேமின் சமார சமார தேவர் கேப்பக்கரன் விட்ட அத்தாரின விட்ட எய தேன்வா சிதிரி அப்போ அலங்காரவத் கரணுவா சில காரியங்கள் நமக்கு மிக முக்கியமானதாய் மிக பெருமதி வாய்ந்ததாய் இருந்தாலும் கூட நம்முடைய ராஜாவாகிய மணவாளனுக்காக நாம் விட்டுவிடும் பொழுது இங்கே சொல்லப்படுவது போல உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு பொழுது ராஜா நம்முடைய அழகில் பிரியப்படுவார் So when God tells us I don't like this in your life please remove it and we remove it we make those consecrations make us beautiful the king will desire greatly in your beauty denu ase samhar deval ape jeevithe kino me deta mama kemathena ek ivat karanne kya denu ase pavasan nisa e deval ape jeevithen ivat karnowa evita rajathuma idiriye ape ita alankaravathaya bata pattano nammudi jeevithile kaanapadana sisila kaaryangalai கத்தர் விரும்புவதில்லை நான் விரும்பவில்லை இதை நீ விட்டுவிடு என்று அவர் சொல்லும் பொழுது நாம் அது அந்த அதற்குரியதான பிரதிஷ்டையோடு அதை நாம் விட்டு பொழுது ராஜா நம்முடைய அழகில் பிரியப்படுகிறார் In Philippians chapter 3 we read St Paul chasing Christ பிலிப்பி துணன பரிசுத்த சுத்த பவுல்துமா கிறிஸ்து சாகசே பசுபச ஹம்பாயன பவ இசனத லூ பந்தின பவ பிக்கியனோ பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் இயேசுவை அப்படி பின் தொடர்வதை அப்படி அவர் விரட்டி கொண்டு துரத்தி போவதை நாம் பார்க்கிறோம் Christ seems to be running away from him but he is following after he is chasing Christ somehow I must make him turn I must win him he says கிறிஸ்து சாகசே பவுல் வெத்தின் இவத்தட துவயாமின் சிட்டினோ நமு தோ கிறிஸ்து சாகசே பசுபச யாமின் மம கிசே உன்னாசே தினாகதீதி உன்னாசே லபாகதீதி கியா உன்னாசே பசுபச ஹம்பாயாமின் சிட்டினோ லூ பந்தினோ கிறிஸ்துவானவர் பரிசு பவுலை விட்டு விலகி செல்வதை போல ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி செல்வதை போல தோன்றுகிறது ஆனால் இவரோ நான் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரை நான் அடைய வேண்டும் என்ற வேகத்தோடு அவரை பின்தொடர்ந்து செல்லுகிறார் ஓடி செல்லுகிறார் Why is not Jesus looking at me? Why is he running away like this? ஐயேசுவாசி மாதிய பலன்னத்தே ஐயேசுவாசி மாவித்தின் இவத்தட்ட மேவாகி துவகனை யானே இயேசுவினை நோக்கி பார்ப்பதில்லை என்னை விட்டு ஓடி செல்கிறாரே Maybe he doesn't like this then I don't want it Maybe he doesn't like that I don't want this he's still not looking at me maybe this one I don't want this one by one whatsoever was gained to him he threw it away counted it as dung to win Christ ஏசான்சி ஐயேசான்சி மாதிய பலன்னத்தே உன்னாசே மேதேட கேமதி நெத்து ஏதி இடம் ஏதே இவாத்கலா ஐ உன்னாசே மாதிய பலன்னத்தே மேதேட அக்கமேதி மேதேதி இவாத்கலா தாமத் ஐயேசான்சி மாதிய பலன்னத்தே தவாத்தியாகிட்டு உன்னாசே கேமதி ஏதேதி இவாத்கலா மெலச எக்கினக இவாத்கரமின் கிறிஸ்து சுவாசிய தினாகண்ணா பினிச ஓ கிறிஸ்து சுவாசிய பசுபச துவயனமா ஏன் அவர் என்னை நோக்கி பார்க்காமல் இருக்கிறார் அவருக்கு இது விருப்பமில்லை போலும் நாம் அதை அகற்றி விடுவோம் மீண்டும் அவர் ஏன் இன்னும் என்னை நோக்காமல் இருக்கிறார் என்று மீண்டும் அவருக்கு விருப்பம் இல்லை என்று தோன்றுகிற எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாய் நாம் விட்டு விடுகிறோம் ஆகையால் அவரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு லாபமானவை எவையோ அவற்றை நாம் நஷ்டமாகவும் குப்பையாக எண்ணுகிறோம் So by giving up certain things that would have been gained to us we give it up for Jesus sake it makes us beautiful apata labhyakati bena samhara deval api yesuase udesa parityaga kanvita atharina vita eya apa alankara vat karnava nam labamai eninavil evigalo kristu vinitham avachi nam vittu vidum poludu avarku nam alagulavulai maarugrom see Jesus likes me very much bande yesuase mata guda kemathi
இயேசு என்னை அதிகம் பிரியமாயிருக்கிறார் Jesus I wanted to get married but Jesus told me no don't get married மாம விவாகம் பண்ண கேமதி நம்ம தேசாஸ் மட்டும் விவாகம் பண்ண எப்பா கேனோ நான் விவாகம் பண்ண விரும்பினேன் ஆனால் இயேசு வேண்டாம் என்று தடை செய்து விட்டார் Oh Jesus sake he liked my beauty that's why he is kissing me ஏஸ் மாம ஏசாஸ் உசா ஏ அத்தஹரிய விட ஏசாஸ்மாகே அலங்காரின் பிரியவுனா எமனிசா ஏசாஸ்மா சிம்பின்னே இயேசு நிமித்தமாய் நான் அதை விட்ட விட்டு விட்ட பொழுது அவர் என்னுடைய அழகிலே பிரியம் கொண்டார் ஆனபடியால் தான் அவர் என்னை முத்தம் செய்கிறார் So whatever you give up for Jesus sake Jesus loves you become beautiful எமனிசா ஏசாஸ்சா ஒவ குமுன குமுனதே அத்தர்னத ஏன்சா ஏசாஸ்ஸே பிரியவனா பிரேம கர்ணவா ஒவ ஏசாஸ் இத்ரிய மே நிசா அலங்காரவத்வனமா நீங்கள் இதையெல்லாம் இயேசுக்காக விட்டு விடுகிறீர்களோ அதிலே இயேசு பிரியம் கொள்கிறார் அவருக்கு நீங்கள் மிகவும் அழகுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் You are fair my love you are fair you have dove's eyes நாகி சுந்தரன் உப ரூபத்திய நுப ரூபத்திய நுபே எஸ் பறவையாட்ட சமானய என் மனவாட்டியே நீ ரூபவதே நீ ரூபவதே உன் கண்கள் புறாக்கண்கள் You may have heard in the group activities how there are three characteristics of dove's eyes. Khanda kriya karakamal de vasandati parvya gas walata vishesha lakshana tunak thibira kanngalin moondru tanmalai kurithu ningal kulu niyalchile keli pattirpeergal not about the eyes but about the dove itself. Appa aspamana krame parvya gana karuna tunak ahandati pura kanngal maatramalla puravai kurithe one unlike other birds and animals A dove has only one mate in its lifetime. Anikut satun anikut pakshin wage noy parviyata mulu jeevitha kaalayum inne eka sahakarik pamanai. Matra paravai mirugangalai polalla idarku oru inai than irukkum. So that mate will be its mate for lifetime. Mulu jeevitha kaalapurama e satya pamanai ge sahakarya vanni. Vaalnal ellam inda oru inai mattum than irukkum. So it's secondly the second nature of a dove was parvyagi devana lakshane puravin rendavathu tanmai a dove's eyeballs cannot move they are fixed parvyagi akshi golaya chalane vanna eva sambandha vithiyuna achala akshi gola thibinava and puraak irukkiradana da kannal adu kanvigal kanvigal adetrai avu asaikka mudiyadha ore seyile than adu paarkum see I can keep my head straight I can turn my eyeballs and look to the left and to the right but a dove can't do that banda mama den oluwa kelin tiyagena vamatai dakunatai mage akshi gole karakwa mata balanna puluwan என்னுடைய தலையை ஒரே மாதிரியா நான் வைத்துக் கொண்டு நான் அது என்னுடைய கண் விழிகளை சுழற்றி ஒவ்வொரு திசையிலே நான் நோக்கலாம் But if a dove has to turn it has to turn the whole head because it can't move its eyeballs நமுத் ஏ பறவையாட அக்ஷிகோளைய சலனை கரண்ட பெர்னிசா எக் திசாவா கோசே பலன்றாம் முழு ஹிசம ஏ திசாவட ஹரவா பலிய யுதி ஆனால் ஒரு புறாவுக்கு அந்த கண் விழிகளை சுழற்றி அசைத்து பார்க்க முடியாது அவை ஏதோ ஒன்றை நோக்க வேண்டுமானால் தலையும் சேர்த்து திருப்பி தான் அதை பார்க்க வேண்டும் The third characteristic of a dove is that its eyes are always moist துன்னன பறவையாகி திபெனா விசேஷ லட்சணம் அஸ் ஹம விட்டம தெத்வ திபெனா புறாவின் மூன்றாவது தன்மை அது கண்கள் எப்பொழுதும் ஈரலிப்பாகவே இருக்கும் All these three put together what does it show மே துணும எக்கட கேட்டிக்கல விட்டு குமந்த பெண்வானே மூன்றே ஒன்று திரட்டி அது எதை குறிக்கிறது one mate in its lifetime fixed eyeballs wet eyes what do all these three together show ஜீவித கால புராம ஏக சககாரே சம்பந்த விச்ச அக்ஷி கோல அஸ் கந்துலின் தேமி திவேனோ மே துணும எக்கட கத்கல குமந்த பெண்வானே அது வாழ் நாள் எல்லாம் ஓர் இணை மாத்திரம் இணை பறவை மாத்திரம் அதோடு கூட அதுடைய கண் விழிகள் அது ஒரே மாதிரியாக அசையாமல் அது இருக்கிறது அடுத்தது அதே கண் ஈரளிப்பாகவே இருக்கிறது இவை எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது சிங்கிள் மைண்டட் டிவோஷன் ஏக ஹிருத பக்திய ஏக சிந்தை பக்தி ஏக சிந்தை பக்தியை காண்பிக்கிறது தட் மீன்ஸ் ஒன்லி ஜீசஸ் இன்னும் இயேசுவை பமனை இயேசுவை மாத்திரம் my heart is only for jesus மகி ஹதவத் இயேசுவைட பமனை என்னுடைய இதயம் இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தம் that's why jesus is looking at us and saying hey you're fair my love you're fair you have dove's eyes that means you're looking only at me you're admiring only me
එමණිසා ඒසන් සපදිය බලා කියන්නේ මාගේ සොඳුර නුඹ රුවැත්තිය නුඹ රුවැත්තිය නුඹ ඇස් පරවියට සමාන කැමන්දිය අප ඔබ බලන්නේ ඒසන් දේශ පමනයි இதனால் சொல்லுகிறார் நீ ரூபமுள்ள என்று ஏனென்றால் அவள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறாள் அவருடைய பார்வை எல்லாம் அவரை மாத்திரம் நோக்கிய வண்ணம் இருக்கிறது If Jesus comes to you tonight in your dream and tells you my child I love you very much how happy you'll be அந்த ராத்திரி சீனே நேசுவாஸ் உபலங்கட ஆவி மாகே தருவா மம்மபட போஹசின் பிரேமகன் வாக்கிய கீவனா ஒவ கோய் தரமட சந்தோஷ வேயது இந்திரவு இயேசுவுடைய சொப்பனத்திலே தோன்றி நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் See, when I am talking to you, I am just talking in general to all 2,000 of you. But when Jesus talks, he talks personally to each one of you. But then, mama kata karnite, dedahasak pamano ba meesthani no, silu denata podhuye kata karani. Namu teeswase kata karnite, paudilka oba ekkekina samaga venvenva kata karna. நான் உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் 2000 பேர் அளவில் இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள் மொத்தமாக உங்களோடு பேசுகிறேன் ஆனால் இயேசு உங்களோடு பேசும் பொழுது தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக உங்களோடு பேசுகிறார் When Jesus talks to you in this youth camp maybe through prophecy or maybe through some verses or maybe through the group activities or maybe through this message we speak in general but Jesus through these words is speaking to you in particular it's not by accident that some word touches you it's distinct it's directed towards you me tarna kandoreedi anagata vakya tulin khanda kriya karakam tulin ese nattam me deshane samahara vachana tulin dinwasa oba sama katha karana eta me ahambe nikurunikin labu vachanayak dekak novai e pahadiliwa oba vetata ellawunu dinwasa oba sama katha karana vachanawa thibenawa inda valibar muhammale தீர்க்கதரிசனம் வாயிலாக இல்லாட குழு நிகழ்ச்சி மூலமாய் இல்லாட அந்த செய்தி தூது கொடுக்கப்படும் பொழுது இயேசு உங்களோடு பேசும் பொழுது அது தற்செயலாக அது உங்களிடம் வருவதல்ல தனிப்பட்ட முறையிலே நேரடியாய் உங்களுக்கே குறிக்கப்பட்டதான நேரடியான அவருடைய வார்த்தையாய் அது வருகிறது When you obey it ஒப ஈட்ட கீக்கறவன நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது you become beautiful வலங்காரவத்வனவா அழகாக மாறுவீர்கள் so try to make this part of your don't just listen to it as philosophy try to make it as part of your spiritual practical life and attract Jesus to you එමණ සමය හුදෙක් දර්ශනවාදයක් විදියට සිද්ධාන්තයක් ඇල්ට සමන් දෙන්න එපා ඒ සමන් දී ඔබ ප්‍රායෝගික ජීවිතයේ අධ්‍යක්ීමක් කරගෙන ඒතුලින් ඒ ස්වහන්සේව ඔබ වෙතට ආකර්ෂණය කරගන්න ඉදේ ஒரு பெரும் தத்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இது நடைமுறையிலே இது செய்து காண்பீங்கள் இதன் மூலமா இயேசு உங்கள் பால் கவரப்படட்டும் some youths I have heard them say brother I feel that something is following me from behind from my side I can see it something is following me சமர்த்தரணம என்ன மெசேக்கின சகோதரியா மா பசபச யம் கேதியாக் பமினினாக் மீன் மற்ற ஹங்கினவா மங்கே பத்தின் மற்ற ஏதே ஹங்கினவா கவுதோ மா பசினினவா சில வாலிபர் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் ஏதோ என்னை பின் தொடர்வதை இல்லாவிட்டால் ஒரு பக்கமா என்னை தொடர்வதை நான் உணர்கிறேன் என்று சொல்வார்கள் வை ஐது ஏன் மேபி யூ ஆர் நாட் அட்ராக்டிங் ஜீசஸ் யூ ஆர் அட்ராக்டிங் டெவில்ஸ் ஒப ஏஸ்வாசி ஆகர்ஷணை கரண யக்ஷன் ஆகர்ஷணை கரணவா வெண்டதி நீங்கள் இயேசுவை கவர்வதற்கு பதிலாய் இந்த பிசாசுகளை தன் கவர்வீர்கள் போலும் சோ புட் அவே தோஸ் ராங் திங்ஸ் இன் திஸ் கேம்ப் அண்ட் டு சம்திங் டு பிரிங் ஜீசஸ் க்ளோஸ் டு யூ எமனி சாமி கந்தவரேதி ஏ வெர்தி தேவால் இவத்தலமீ ஏஸ்வாசி ஒபயத லங்கரகண்ட சமஹர தேவால் கரண அவே பிள்ளையான காரியங்கள் எல்லாம் அகற்றி விட்டு இயேசுவை உங்கள் பக்கத்திலே கிட்டி சேரக்கூடியதான காரியங்களை இந்த மூவாமலை செய்ய தீர்மானிங்கள் And then your life, your Christian life will become a romance with God. Evito be Christian jeevithe denwasi samaga prema sambandhathavayak baata patthi. Appozhudhu ungalde Christava vaalkaiyanadhu devanodu oru kaadhal uravaagi viduvum. Okay, we are going to pray for two things now and then close. Then deval dekakusa yaagnya kota appi avasan karanta yanu. Rendu kaarangala jeevithu vittu na mudikka pogurom. If possible for 15 minutes be on your knees. Pulu anna vinadi 15 kuda dani ninna. Mudiyum endral 15 nimidangal mulangal palidungal. God will give you the grace and strength. Denwasapata karunavat shaktiyan daane karai. Devan ungalku avasiyamana kirubai belanaiyum tharuvar. First point. Palamu karuna. Mudal kaaryam. There are many young boys and girls here. Whose hearts are very hard mistani boho tarna tarnya ninna onge hadavat boho sen dadiva tibenawa
அதிகம் கடினப்பட்டிருக்கிறது தான் இதயம் உள்ள அநேகம் வாலிப சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள் when everybody is enjoying the presence of god they can't feel anything their eyes are open they're just watching into space their hearts are hard சீலும் தினா தினா சமுகே தரம் புக்தி விந்தின அவஸ்தாவேதி ஓன் நிகருனே கல்மென் சிட்டினவா ஓன் கேஸ் அரரா ஓன் ஏமேயாத பலமென் சிட்டினவா ஓன்ட தேவ அபமுக்கே ஹங்கின்னேமனே எல்லாருமே தேவ சமூகத்தை ரசித்து அனுபவித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய இருதயமோ கல்லாகி ஒன்றை உணர முடியாமல் அவர்கள் ஏதோ ஒன்றை வெறித்து பார்த்த வண்ணம் இல்லாவிட்டால் சுற்றுமுற்றம் பார்த்த வண்ணமாய் இருக்கிறார்கள் We are all going to pray for them. ஏ ஆயுதி சாப்பிசில தினா யாக்ஞா நாம் யாரும் அவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம் even if they are just 3 or 4 amongst us they are precious in god's sight அப்ப மாத்தி ஏமன்னா தெதினேக் துந்தினேக் பமனக் சிட்டியாத் தினவாச கேசாமே ஏ ஆயவளும் இத அனர்காய் இப்படிப்பட்டவர்கள் 3-4 பேரா இருக்கலாம் ஆயினும் கூட கர்த்தருடைய பார்வையில் அவர் விரேற பெற்றவர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து இவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்ப சிதன எக்கத்தி மேயாசா பரக்கி நியுக்தவ யாக்ஞா கரமு let's all get together and pray with the burden for such ones எப்படியாவது நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தில் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிட வேண்டும் இயேசு ஹெட்டதாச பயத்தின ரசிமே தினவாசோண்டு மித்தியமாக தீயுதி அவர்களும் நம்மோடு கூட தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க வேண்டும் உங்க கூட பிறந்த தம்பியாய் அண்ணனாய் தங்கச்சியாய் அக்காவாய் இருந்திருந்தால் எப்படி ஜெபித்திருப்பீர்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்கள் கோமதே யாக்ஞாகரனே அண்ண ஏ ஐரின்தன் யாக்ஞாகரனே if it be your own family member your brother or sister the way you would pray for them in the same manner you pray for such ones ஜெபிக்கும் போது இரண்டு தன்மைகள் தேவையா இருக்கிறது யாக்ஞாகன்றது தேவல் தேகக்க அவசியம் we need to have two things to pray in this manner ஒன்று மன உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக நம் பாசத்தோடு மன உருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் அந்த மன உருக்கம் உள்ள ஜெபத்தில் ஒரு வல்லமை எக்ஸ்ட்ரா வல்லமை உண்டு அனுகம்பா சாகத யாக்ஞாவின் அனுகம்பா சாகத்துக்கான யாக்ஞாவே விசேஷ இரண்டாவது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம் தேவனோ அப்ப சிறுதன ஏகத்துவ யாக்ஞா கலனம் தின சனிவாரி நிதாஸ் கிரைக்கன அதையில்ல ஏகத்துவ யாக்ஞா கரண்ட சோ we are going to pray with our faith that when we get together and praying along together that the lord will hearken to our prayer நீச்சல் தெரியாத ஒரு நபர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும்போது நீச்சல் தெரிந்தவர்கள் எப்படி உதவி செய்ய செல்கிறார்களோ அதே போல இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி மூழ்கி போகிற இவர்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா நீன்ற தண்ணத்து கேனக் வதுரே கிளன அவஸ்தாயிதி பீனும் சாஸ்திரே தண்ணாய் கோஸ் யாட் உதவ கரன்னாக் மெயின் அது ஆலேபி லபாகத்தாய் மேவன் நைட் தினாசி உபகாரக்கன பினிஸ் எகத்துவ யாக்ஞா கரமு just like how a person who does not know swimming how he would be drowning in the water we need to pray for such people who don't know to swim with the burden as for people who will learn them to learn swim ஜெபிக்க ஆரம்பிப்போ விடுவிக்க வேண்டும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கர்த்தருடைய இருதய கடினத்தை மாற்ற வேண்டும் தினாஸ் ஹெட்டதாஸ் உங்களுக்கு தடிசிட்ட பகக்கல யுத்தி with a heart full of compassion and with a burden let's all pray that the lord may break away or remove that stony heart நாளைக்கு இரவு கூட்டத்தில் அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் சாட்சிகளை எழுப்ப போகிறார் ஹெட்டதாஸ் ஆமென் யாக்ரசிமிதி எவனாய் மத்திய தினாசே சாட்சி நெகட்டிவ் ஆனது எனவா and among such people the lord is going to raise up testimonies during the service hours tomorrow ஜெபமணுவோம் யாக்ஞாகரமோ let's all begin to pray ஆண்டவரே நாங்கள் மனஉருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தில் மூழ்கி விட்டு பிசாசினால் கட்டப்பட்டு இருதய கடினத்தோடு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை அவர்களும் பெறத்தக்கதாக ஆண்டவரே இன்றைக்கு நீர் அவருடைய கட்டுகளை உடைத்து நாளைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட அவர்களும் விடுவிக்கப்பட்டவர்களாக
ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நிரந்தரமான விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே அவர்களோடும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக அவருடைய கட்டுகளை நீர் அவிழ்க்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே ஏழைகளுடைய ஜபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே அவர்களை சந்தியும் ஆண்டவரே அவர்களை சந்தியும் ஆண்டவரே Thank you, Jesus. Stotram Yesuve. Kirubetar. Belapaduthavendum Yesuve. Amen. Kartar indraikkum appadi oru saatchi elupinar thane. Adha davase dina sevan saakshak negative aneedu. Even today the Lord raised up such a testimony. Irudhaya kadinathodu vanda oru thambiye kartar sandhithu thooki veesi eriyapadakudidana oru abhishegatha kartar kodutha. That is the case of a manli kenek unnasi aalepa karimin o visivena taramatra oru aalepa. There was a youngster who came with a hard heart but the Lord anointed him and gave him an anointing whereby he got thrown off. Innum aneka appadi patta saakshigala kartar elupa pogura. Davathevan bo saakshi dina negative antu enava. And the Lord is going to raise up many more testimonies in this manner. விசுவாசமுள்ளவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்துங்கள். அதிலத்திய தேவசவன். Those who have faith raise both your hands. மைக்கை தட்டுகிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள் அவர்களுக்காக. மைக்ரோஃபோன் இந்த தட்டுகணத்துறையா உதிசா சுத்திகரமே. Until I knock this microphone you keep on praising God for them. ஸ்தோத்திரம் 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 Stotram 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 Sotram 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 அடுத்து ஜெபக்குறிப்பு இளங்க யாஜ்ஞை the next prayer point இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒரு சொப்பனத்தை கண்டார்கள் சத்தி தேகட்ட வியத்ததே சகோதரியா சீனியாக துட்டுவா a sister saw a dream 2 weeks ago ஒரு மலையை கண்டார்கள் கண்டாக துட்டுவா she saw a mountain அந்த மலையின் உச்சியில் ஒரு சபை இருக்கிறது ஏகாந்த முதுனே சபா வக்தி பின and there was a church at the peak of that mountain அது நம்முடைய சபை அல்ல யாப்பே சபா நுவே it is not our church அது வேற ஒரு சபை வேற சபாவ it's some other church அங்கே அங்கே பள்ளிக்கூடமும் உண்டு அங்கே ஆர்ஃபனேஜும் உண்டு பாசல் அத திபினோ அநாத மடமக் திபினோ there is a school and there was an orphanage too in that place அந்த சபையோடு இணைக்கப்பட்டதான அமைப்புகள் ஏ சபா சமக ஏகாபதவ ஆயதன these buildings were connected to this church அந்த முழு மலை காடாய் இருக்கிறது ஏ முழு கந்தம கல வக்கவே திபினோ and the whole mountain it was a forest அந்த மலையினுடைய அடிவாரத்தில் நம்முடைய சபை இருக்கிறது ஏகாந்த பாமுல அப்பே சபா and our church was seen at the foot of this mountain ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ரசி மாலா வக் மேயோ திபினோ and a convention was being conducted நேரமோ இரவு 12 முதல் 3 அதிகாலை 3 மணி வரை அந்த இடையில் இருக்கிறதான அந்த நேரம் வேளாவ ராத்திரி 12 சிட்ட அலியும துணு தக்வா ஏ அத்தர துர காலே and it was the time period of midnight until 3 AM நம்முடைய சபையில எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப சபை சுத நிதாங்க everyone in our church they were sleeping அந்த காட்டில் ஒரு பெரிய தீ அந்த காட்டு தீ பிடித்தது மேல உள்ள சபையை பார்த்தும் அது பரவி கொண்டு செல்கிறது gaman karmin thibena and this burning fire it was coming up to our church which was at the foot of the mountain it was also going upwards to that other church at the peak of the mountain neruppu nammudaiya sabaiye vandu kondirukkirathu ellarum thoongi kondirukkirathu thoongra neram thane 12 mani irundhu 3 mani varaikkum ginna appe sabha desata paminame thibenawa namuth appe sabaye siludena nidaga ninnawa mandeyat raathri 12 sita udhasana 3 dakwa
සිලුතර නිදා ගන්න වෙලාව. This fire was moving downwards towards our church and everyone was sleeping there in the church in our church and because it was the sleeping time from midnight till 3 am. இந்த சொப்பனம் கண்ட சகோதரியும் அந்த நம்முடைய சபையில் ஒரு ஹாலுக்குள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது யாரோ வந்து அவர்களை தட்டி எழுப்பி பாங்க பாருங்க ஜன்னல் வழியா பாருங்க நெருப்பு வருது. மே சகோதரி சீன தக்கின சகோதரியா அப்பே அத அதின சாலாவுக்கு நிதாகன இன்னும் தவாத் கினை கேட்ட இட தட்டுக்களை பலண்ட பலண்ட ஜனையிலையும் பலண்டு ගින්දරක් අපේ සභාවෙතට පැමිණෙන් තිබෙනවා කියා කීවා. And it seems the sister who had the dream she was also seen sleeping in a hall and through the window somebody taps her and tells shows her through the window that there is fire reaching this place. இவர்கள் மட்டும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். මේ දෙදෙනා පමණක් ඒ දෙස බලා ඉන්නවා අනිකුත් සියලු දෙනා නිදාගෙන ඉන්නවා. These two people they was looking at this fire but all the others were sleeping. மேலே இருக்கிற அந்த சபை ஆட்கள் அவர்களை பார்த்து அந்த நெருப்பு வரும்போது அவர்கள் பலரையும் நீட்டி உதவியை கேட்கிறார்கள் அரசாங்கத்தில் மற்றவர்களிடத்தில் யாரும் உதவிக்கு வரவில்லையாம் இயலசித்த கந்த முதலீட்டு வினா சபாவ ஒவ்வொருத்தருமே கிண்ணையான அவஸ்தாவிதி போஹோ தினகுட தேத பாமின் உதவு கரணிக்கே ராஜ ஆயத்தன வலிங்க உதவு இல்லனோ கௌரத்தோன்ட பீட்ட உனேனே and when this fire was trying to reach upwards to the other church at the peak of the mountain those people they call on to the officials and the government to seek help asking for help but nobody seems to help them எங்கேயும் உதவி கிடைக்காதபடியால் அவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டார்கள் அந்த அநாதை பிள்ளைகள் ஸ்கூல் பிள்ளைகள் அந்த சபை மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் கிசிக்கெனக்கு உதவு லபு நத்தி நிசா ஏ சபாவட பாசல் தருவான் அநாத லமுன் சீலு தினா தனிந்த சபா சாமாஜிக்க அந்த இடத்துல சீலு தினாம யாஜ்ஞா கண்ணு and because they could not find any help from anybody all the orphans and the school children and even the members in the church they began to be on their knees and praying to god அவர்கள் ஜெபித்த போது அந்த தீ அணைக்கப்பட்டதாம் own yaajnyakalite ginna nivigiya and it seems that the fire got extinguished when they started praying இதனுடைய செய்தி என்ன மேன் லபின பூத குமார் so what's the message we received அதோடு சொப்பனம் முடிந்தது ஏஸ்தனிம சீனே அவசன் now with this the dream was over அதே செய்தி என்ன மொகத்த லபின பணிவிடு so what is the final result of the message சபையை அழிக்க நெருப்பு வர போகிறது சபா விநாசகண்ட கிண்ண என்னட யானமா the fire is going to come to destroy the church கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சோதனைகள் வர போகிறது கிறிஸ்தியானியாயிட்ட விருத்த சோதிசி பெமினன்ட் யானமா the trials shall come against the christians நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் அப்ப நிதாகன சிட்டினமா but we are sleeping நம்முடைய ஜெபம் சரியில்லை அப்ப யாக்ஞாவ ஹரினே our prayers are not right எல்லா பாய்ஸ் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் சில பிரினமே அத்தால கண்ணு all the boys hold your hands எல்லா गर्ल्स கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் சில கண்ணவே அத்தால கண்ணு all the girls too hold your hands எல்லா சபைகளில் ஜெபம் பெருக வேண்டும் சில சபால யாக்ஞா வெடிவீத்து the prayer must intensify in all the churches பெரியவர்கள் மட்டுமல்ல ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல நீங்களும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் வெடிட்டன் பமணக்னவே சேவிக்கன் பமணக்னவே ஒபத்தே யாக்ஞாவல்ட சகபாகிவிய யுது not only the adults not only the servants of god you too must participate in this prayer sri lankavil irukkira ella faith homesel valiba jabakulukal aarambikkapada vendum sri lanka thimina sila adilliyasanam tarna yajna kandayam aarambavithu a group called the youth group should be begun in all the faith homes in all over sri lanka rendu per irundalum paravayillai neengal ungalkul pesikonde andha kurippatta naalil faith home ku vande neengal karangalai pidithu sabaikaga jabikka pogireergal dedene kuna thamne oba samas ekata katha karagena adil nivasata avi dedena attanna sabha udesa yajna kalithi even if it is just two people it does not matter because you discuss together come to the faith home hold your hands together and pray for the sake of the church jesathukku aashirvadama irukka vendidana naam thoongi kondirukrom vera yaro jabithu thee anaikapadugira evlo vetkamana oru kaaryam deshata aashirvada sitiyathu api nidagana innava vena kavutho yaajnakala ginna nivi anava koitana lajja sahagathada we who need to be praying for others for the sake of the land we are sleeping and when others are praying the fire gets extinguished avargal paarthathu indiyavai patri dhaan indiyavil irukkira naangal dhaan thoongi kondirukrom own that ke indiyave thamai indiyana api thamai nidagana inne this all about the people of india and we the indians were seen sleeping anal neengal ellarum vilipadaya vendum namu tapasiludena avadiviyuthi but all of you should be vigilant jebik aarambippom ella sabigalil jabam peruga vendum yaajna karana pattakam hama sabhakum yaajna vediviyuthi let's all begin to pray this prayer must intensify in all our churches ella local faith homegalil valivargal jebikkiravargalai maara vendum shaka adivinesala tarunaya yaajna
அபிஷேகம் பண்ண போகிறார். நியாய தீர்ப்பின் தீ அணைப்பு படையாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். And the Lord is going to anoint you in such a manner where you will extinguish this judgment of ஊக்கமாய் ஜெபிப்போம். Let's all pray earnestly. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இந்த தீயை அணைத்து விட கூடியதான வாலிபர்களை நீர் எழுப்ப வேண்டும். இப்பொழுது இங்கே வந்திருக்கிற வாலிபர்களுடைய முழங்கால்களை, அவருடைய தனி ஜப வாழ்க்கையை, பொது ஜபங்களை ஆண்டவரே பலப்படுத்தும். ஆண்டவரே விழுத்திருந்து ஜபிக்க, ராக்காலங்களில் விழுத்திருந்து ஜபிக்கக்கூடிய ஆண்டவரே, நேசரோடு தொடர்பு கொள்ளுகிறதான அந்த ஜப ஆவிய நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே அப்பா, எங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரவில் தூக்கம் வரக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணீர் வர வேண்டும். அந்த புறா கண்களை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, திறப்பில் நிற்கக்கூடியதான அந்த தீயை அணைக்கக்கூடிய ஜப வீரர்களை எழுப்பும். ஆண்டவரே அப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நிற்கிறவே தாரும். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு. தேசத்திலிருந்து எழும்பக்கூடிய ஆபத்துகளை அணைத்து விடக்கூடியதான ஜப வீரர்களை எழுப்பும். ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளைகள் ஜபித்தது போல, அந்த ஸ்கூல் பிள்ளைகள் ஜபித்தது போல, அந்த அனாதை பிள்ளைகள் ஜபித்தது போல, உம்முடைய பிள்ளைகள் ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, கிருபை தாரும், ஜபாவியே தாரும். ஆண்டவரே ஏசப்பா, thank you Jesus, stotram yesve. நீங்கள் ஜெபித்துக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு செலக்ஷன் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. A work of selection is taking place even as you keep on praying. ஒவ்வொரு ஆக்ஞாகரண வீட்டமே தேரியமே கிரியாவளிய சித்தவனமா கர்த்தர் சிலரை சுட்டி காட்டி, நீ நீ என்ற ஆண்டவர் சிலரை ஜப வீரராய் நியமித்துக் கொண்டிருக்கிறார். Even as we keep on praying, the Lord is pinpointing and some people saying you, 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 and he is appointing you as prayer warriors. ஆண்டவர் சிலரை சுட்டி காட்டி அபிஷேகம் பண்ண போகிற கைகளை விட்டு விடுங்கள். Put your hands down because the Lord is going to pinpoint at some of you and anoint you as prayer warriors. இன்றைக்கு அபிஷேகம் யார் மேல் விழுகிறதோ அவர்களுக்கு இரவில் இனிமேல் நித்திரை வராது. On all those ones where the anointing of God will fall, such ones will not be able to sleep during night. சபையின் சிறையிருப்பை மாற்றக்கூடிய அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். சபை வாழ்க்கை பார்க்கிற புலனு இனிமே ஆலைப்பார். The Lord is pouring a fiery anointing where he is going to turn away the captivity of the church. சபைகளை ஆளுகை செய்கிற தீய சக்திகளை துரத்தக்கூடிய ஜப வீரரை, கண்ணீர் வீரரை, திறப்பில் நிற்கக்கூடிய வீரரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord is going to anoint some people as prayer warriors who will stand in the gap and chase away all the evil spirits that have control over the church.
இது இது சிறிய நெருப்பு ஆனால் காட்டை கொளுத்த போகிற நெருப்பு மே குடா கிண்ணக் நமுத் கலவ கினிதி அன்றி அன்னவ கிண்ணக் this is just a small fire but it is able to set the whole forest on fire கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிறதான நெருப்பை அணைக்க கூடியதான பெரிய நெருப்பாய் மாற போகிறது கிறிஸ்து பக்திக்கு அந்த விருத்தவ அவிலேனவ கிண்ண நிவாலன்ற புலன்னு தேவந்த கிண்ணக் வண்ணட யனவா and this fire that is going to be brought about even from the christians it's going to be able to produce a wild fire சின்ன அபிஷேகம் தான் ஆனால் உங்கள் மூலமாய் அந்த அபிஷேகம் சபையில் பரவ போகிறது குட ஆளே பக்கனத் ஒபதுலின் மே யாளே பே சபாவே பத்திரென்ற யனவா but it is just a small anointing but through you it is going to spread all over the church நீங்கள் இரண்டு பேரா இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து உங்கள் சபைகள் ஜெபியுங்கள் अनेகளுடைய ஜெபத்தோடு கூட சேர போகிறார்கள் ඔබ දෙන්නෙකුණක් කම් නැත එකතු ඔබ සභාවේ ආඥා කරන්න බොහෝ දෙනෙක් ඔබහා එක් වී ආඥා කරන්න යනවා it may be just two people but you just get together discuss together and pray together because many people will be joined and will gather together அந்த ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் ஏ ஆக்கியட பாரவனே அத்தோசவனே the ones who are going to surrender to that prayer you raise your hands கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே அபிஷேகத்தை தந்திருக்கிறார் தேரன்றவே என்ன சொல்றாரு ஆளேபே தீதி பினவா the lord has already given you the anointing ஒருவேளை உங்களை ஃபெய்தோமுக்கு இரவு நேரங்களில் வீட்டில் அனுப்பாமல் இருக்கலாம் பரவாயில்லை சமாலட ராத்திரில அதிலியஸ்ரோப எவால்வலிங் யவன் நெதிவேன்ற புலுவான் கம் நெத sometimes they might not send you from home to the faithom in the night but it does not matter ஆனால் கர்த்தர் தாவீதின் திறவுகோலுடையவர் அவர் திறந்த வாசலை உங்களுக்காக தர போகிறார் அதை யாராலும் பூட்ட முடியாது நம்ம சுவாமிவாசி தாவீதுக்கு அத்தரை அத்தர் சின்ன சேக்க உன்வாசே விவரக்கல சேக் நாம் கிசிவேக்குட ஏ வசண்ட பே but the lord he has got the keys of david and when the lord shall open it no man will be able to shut it உங்களுடைய பெற்றோருக்கும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து உங்களை ஃபெய்தோமுக்கு அனுப்ப போகிறார்கள் ஒபே ஜெமோபின்ற தரிசனதி ஒபே அதிலியஸ்ர யவண்ட யனோ the lord will give the vision to your parents and they will send you to the ஃபெய்தோம்ஸ் கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்க போகிறார் தேவாசுப கசலபடி நொசவா அதிபதியின் மத்தியே வாடிவென்ற சலசன்ற The Lord is going to raise you up from the dunghill and make you to sit along with the princes. அங்கே இருந்து மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்ய போகிறார். எத்தனை சிற தேஜசே சிங்காசனே உருமக்கரகன்ற சலசன்ற யனவா. And while being there the Lord is going to help you to inherit the throne of glory. கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். சுவாமிநாசப்பட்ட பலே தீதி பெனவா. The Lord has given us the strength. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதிலின் சுதிகரமோ. By faith let's all praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே. Stotram Yesuve 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 Stotram Jamanu Yaknya karu Shudopi ane ne api vaan sir stuti karana vaanse apdi do name aashirwad lat velawa nisa මේ සඳහා වේලාවේදී ස්වාමීනි ඔබගේ දරුවන්ව ඔබාන්සේගේ ප්‍රේමයෙන් මහත් ප්‍රේමයෙන් ඔබාන්ස පුරවන්න කැමති වෙන නිසා අපි වාන්සේට ස්තුති කරනවා ඉමා අසීමිත ප්‍රේමයෙන් නිසා ස්තුති කරනවා ස්වාමීනි ඔබාන්ස මෙම ප්‍රේමයේ දවසේදී කල්වාරි කුරුසේ ඔබාන්ස මුල්ලෝටම එල්දරව් කළ නිසා අපි වාන්සේට ස්තුති කරනවා ස්වාමීන් වහන්ස ඔබාන්ස පෙර සදාකාලික ප්‍රේමයකින් ප්‍රේම කර තිබෙන නිසා අපි වාන්සේට ස්තුති කරනවා අපද ඔබට ප්‍රේම කිරීම ඔබගේ කැමැත්තව ආශාව තිබෙන නිසා අපි වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමීනි ඔබ වහන්සේ ආශාව වෙන ප්‍රකාරයට ස්වාමීනි මේ හැමදෙනාට ඔබ වහන්සේට ප්‍රේම කරන්න ඔබ වහන්සේ විශාල ශීතක් දෙන්න කැමති වෙන නිසා අපි වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේ කෙකනාට දී තිබෙන අලුතු බලාපොරොත්තු නිසා අපි වහන්සේට ස්තුති කරනවා ඔබ වහන්සේ අලුතු ප්‍රකාරයට සමුක වෙන්න ස්වාමීනි නපුරාගේ අතින ඔබ වහන්සේ කෙකනා ගලවන්න කැමති වෙන නිසා අපි වහන්සේට ස්තුති කරනවා ස්වාමීනි ඔබගේ මුළු කැමැතර අපි එකෙකනා බාර වෙනවා ස්වාමීනි එකෙකනා බලවත් ආඥා වීරවරයන් කරන්න ඕනේ ඔබගේ හස්තය තබා ගන්න ඕනේ බලවත් ලෙස පාවිච්චි කරන්න ඕනේ සියලු අන්ධකාර බලවේග යේසුස් යන නාමයෙන් ඔබ වහන්සේ විනාශ කරන්න ඕනේ අන්තිම දවකව ස්වාමීනි ඔබ වහන්සේට ප්‍රේම කරන්න විශ්වාසවන්තව සිටින්න ඔබ වහන්සේ කෙකනාට උදව් කරන්න ඉතිරි දෙදෙනෙද්ද ඔබ වහන්සේ මහ දේ කරන්න ඕනේ ස්වාමීනි ඔබගේ මහිමින් හැමදෙනා පුරවන්න ඕනේ ස්වාමීනි ඔබ වහන්සේගේ අදහස් ඉෂ්ට කරන්න ඕනේ අන්තිම දවකව විශ්වාසවන්තින් සලස්වන්න එකෙකනාගේ ජීවිත තුල ඔබගේ නාම සස් කරගන්න ඔබගේ ඉක්මෑමට අපවත් මුළු සභාව සූදානම් කරන්න මේ සෑම දෙයක් මෙලණී තාතු මේ ස්වාමීන්සේගේ නාමයෙන් ආමෙන් දැන් අපේ ස්වාමි ස්කෘස්වාංශේ කරුණාධිපේ දයනාංශේ ප්‍රේමද ශුද්ධාත්මන වහන්සේ සහභාගීකමද වුණාංශයේ ඊම දක් අපි සිල් දනා සමග වේවා ආමෙන් හලෙලූයා ආමෙන්
அல்லேலூயா இயேசுவை நேசித்து அல்லேலூயா